ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டான் டனி வ்ளாக்ஸ். எங்கள் ஜாஸ் அக்காவுக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்கள் இப்போ மஞ்சு வேலை கிளம்பியிருக்கோம். நான் ஸ்கூல் போயிட்டு வரக்குள்ளே எங்கள் அம்மா கிஃப்ட்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க ஜாஸ் அக்காவுக்கு. அதனால் இப்போ நாங்கள் கிஃப்டையும் எடுத்துகிட்டு ஜாஸ் அக்கா வீட்டுக்கு போகிறோம். போகிற வழியில் எங்கள் பாப்பா ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீரிங் பிடிச்சி ஆட்டாட்டு நாட்டிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதை கடிக்க வர ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் எங்கள் அப்பா திட்டி அவளை உட்கார சொன்னாங்க. அப்புறம் உட்காந்துக்கிட்டா. போகிற வழியில் அப்படியே எங்கள் தாத்தாவையும் கூட்டிகிட்டு போகணுன்னு அப்படியே ஃபஸ்ட் நாங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்ததோடு என்னோடய ஜிசிபி எடுத்து எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பா வந்த வேலையை பார்ப்போன்னு காரை நீட்டாக கழுவிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சு வேலைக்கு வந்ததும் எங்கள் அக்காவோட சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இதே மாதிரி தான் சைக்கிள் வேணும் வேணும்னு கேட்டுட்ருக்கேன் எங்கள் அப்பாட்ட. எங்கள் அப்பா ஃபஸ்ட் நீ அழுத்தி பழகு, அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்டாண்டை போட்டு ஃபஸ்ட் அழுத்தி ஓட்டி பழகிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் நாங்கள் அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். மில்ட்ரி தாத்தா ப்ரேயர் பண்ணி முடித்ததும் நாங்கள் கேக் வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா சீக்கிரமாக கேக் ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஜாஸாக்கா தான் கேக் வெட்டினாங்க. அப்புறம் தான் ஜாஸாக்கா அந்த கட்டியது வந்து. அப்புறம் நெக்ஸ்ட் தான் நான் வெட்டினேன். நான் வெட்டி நானே சாப்பிட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கும் கொடுக்கல. நம்ம சாப்பிட்டு நம்ம வயிற்ற தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எங்கள் பாப்பா கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். அவளுக்கு ரொம்ப கேக்லாம் பிடிக்காது, ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்காது. அதனால் கொஞ்சம் கூட சாப்பிட்டேன். நான் தான் நிறைய சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஜாஸாக்கா கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஜெஃபியக்கா ஜாஸாக்கா கொடுத்தது என்ன கிஃப்ட்டுன்னு ஃபஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஜாஸாக்கா என்ன கிஃப்டாக இருக்கும்னு. ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கி போட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜாஸாக்காவுக்கு நாங்கள் ஒரு டைரி வாங்கிட்டு போயிருந்தோம். இந்த டைரி தான் இப்போ ஜாஸாக்கா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜாஸாக்கா இதுதான் உங்களுடைய பெரிய கிஃப்ட்டுன்னாங்க. ஹாப்பி பர்த்டே. ரொம்ப பெரிய கிஃப்டாக இருக்கிறதுனால நான் ஜெஃபி அக்கா ஜாஸாக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் கிஃப்டை பிடிக்கிறதுக்கு. அக்கா ரெண்டு பேரும் அதை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சோம். கிஃப்ட் தானே ஜாஸாக்கா சோட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து அடம் பிடிச்சி ஒரு வழியா ஜாஸாக்கா கையிலேருந்து நான் வாங்கிட்டேன். அப்புறம் நான் ஓட்டி பார்த்தேன். நாங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மஞ்சள்லேருந்து கிளம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அவர் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.